வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை மாநகராட்சியுடன் ராமையன்பட்டி பஞ்சாயத்தை இணைத்தால் அங்கு வசிக்கும் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மாவீரன் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன் தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த 60 மேற்பட்ட பெண்கள் நெல்லை கலெக்டர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து மனு அளித்தனர். பின்னர் அவர்கள் கலெக்டர் அலுவலகத்திற்கு வெளியே தர்ணாவில் ஈடுபட்டனர். முன்னதாக அவர்கள் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது, நெல்லை மாநகராட்சி எல்லையை விரிவாக்கம் செய்வது குறித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி ராமையன்பட்டி பஞ்சாயத்தை நெல்லை மாநகராட்சியுடன் இணைக்கப்படுவதாக செய்திகள் மூலம் தெரிய வருகிறது. இந்த பஞ்சாயத்து பகுதியில் வசிக்கும் பெரும்பாலானவர்கள் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். மேலும் 100 வேலை திட்டம் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். போதிய வருமானம் இல்லாத நிலையில் இப்பகுதி மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பஞ்சாயத்து பகுதியில் உள்ள பொதுமக்கள் வருவாய் ஈட்டக்கூடிய குவாரி மற்றும் நிறுவனங்களை வேறு ஒரு பஞ்சாயத்துடன் இணைத்துவிட்டு பொதுமக்கள் குடியிருப்புகளை மட்டும் மாநகராட்சியுடன் இணைப்பது முற்றிலும் முரண்பாடானது ஆகும். இப்பகுதி மக்கள் வாழ்வாதாரம் இல்லாத நிலையில் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் வீட்டு வரி, குடிநீர் வரி ஆகியவை உயர்ந்துவிடும். இதனை செலுத்த முடியாத நிலையில் அப்பகுதி மக்கள் வசித்து வருகின்றனர். எனவே ராமையன்பட்டி பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சியோட ராமையன்பட்டி இணைக்கிறது வந்து நாங்கள் ஒட்டுமொத்த ராமையன்பட்டி மக்கள் வந்து எதிர்க்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஆகக்கூடாது. எங்களுக்கு வந்து வந்து பின்தங்கிய கிராமம் என்ன அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் வந்து கூலி வேலை செஞ்சால் தான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட பகுதியை வந்து மாநகராட்சியோடு இணைச்சா எங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஒரு அரசாங்கத்தோட சலுகை எதுவும் கிடைக்காது. அப்படி பறையில் இந்த 100 வேலைலாம் போச்சுன்னா மக்கள், ஆனால் ஒட்டுமொத்தமாக வயசான மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுது. அதனால் எங்கள் மாநகராட்சி பகுதியோடு இணைக்கிறதை வந்து ராமையன்பட்டி மக்கள் ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் எதிர்க்கிறோம். அதுதான், அது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், வாங்கினேன், அதை பண்ணியிருக்கோம். அதனால் எங்களை இணைக்க வேண்டாம். இது நீங்கள் வந்து 10 இருக்க சிமெண்ட் பெட்டி சேர்க்கலை, அங்கே வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து 91% வருவாய் ஈட்டி தருவ சிமெண்ட் பெட்டி இருக்குது, சிப்காட் இருக்குது, 360 தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அங்கே வந்து அதை மாநகராட்சியோட இணைச்சோம்னா அந்த தொழில் வரி வரும், இவங்க வந்து மக்களுக்கு செய்யலாம். நீ ஒன்றுக்குள்ள அந்த காடு கரையெல்லாம் வந்து பெரும் பட்டிக்காட்டெல்லாம் சேர்த்தா என்ன இருக்குது, எங்கள் மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிர்க்கிறோம். ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துள்ளோம். நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம். அதனால் எங்களுக்கு வந்து இணைக்கக்கூடாது என்று நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் சந்தித்து ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். பாண்டியன், 4வது வார்டு உறுப்பினர். ஆமாம். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.